الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير وقال نبينا صلى الله عليه وسلم إن الله قد افترض عليهم صدقة في أموالهم تؤخذ من أغنيائهم فترد في فقرائهم صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين سرّ புகழும் எம்மை படைத்து பரிபாலித்து எமக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை கொடுத்து வண்ணத்த ஞாபகத்துக்களை தொடராக தந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற நிறை நேசர்களாகிய சஹாபாக்கள் அவர்களை அணுவணுவாக அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிய தாபிஈன்கள் தபாவு தாபிஈன்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவான முறையிலே மக்கள் வழி தவறாத வகையிலே தொகுத்து தந்த இமாம்கள் முத்தகீன்கள் சாலிஹீன்கள் வலிமார்கள் நாதார்கள் மோமினான முஸ்லிமான சகோதரர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகும். ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மோமின்களின் வாழ்வியல் அம்சங்களாக பல்வேறு விடயங்களை எடுத்தோடி இருக்கின்றான். அவற்றிலே பல விடயங்களை கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றான், விதிமுறைகளாக ஆக்கியிருக்கின்றான். அவ்வாறு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கட்டளைகளாகவும் எம்முடைய கட்டாய கடமைகளாகவும் எவற்றையெல்லாம் விதித்திருக்கின்றானோ அவை அனைத்தையும் எமது வாழ்விலே கொண்டு வர வேண்டும் என்றும் எவற்றையெல்லாம் எமது வாழ்விலிருந்து ஒதுக்கிவிட வேண்டும் முற்றாக தவிர்க்க வேண்டும் என்று கண்டிப்பான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றானோ அவை அனைத்தையும் எமது வாழ்விலிருந்து தூரமாக்கி விலக்கி வாழ வேண்டும் என்று முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா புனிதமான ரமலான் மாதம் என்ற ஒரு அருள்மிகு மாதத்தை எங்களுக்கு தந்து அந்த மாதத்தின் ஊடாகவே எங்களுடைய தனிப்பெரும் சிறப்பை இந்த உலகத்திற்கு அவன் எடுத்து இறக்கியிருக்கின்றான். ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆட்சி அவர்கள் உதாசீனம் செய்தார்கள், புறக்கணித்தார்கள், தங்களுடைய சௌகரியங்களுக்கு ஏற்ப மாற்றி அமைத்தார்கள். ஆனால் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் மாதத்திலே நோன்பு விதியாக்கப்பட்டது. அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிறப்புகள் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மாதத்திலே வைத்திருக்கின்ற அருட்பேறுகள்
எந்த ஒரு சமூகத்திற்கும் வழங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட மாபெரும் பேறுகளை வைத்து அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா எங்களை ஒரு சிறந்த சமூகமாக இந்த உலகத்திலே பிரகடனம் செய்திருக்கின்றான். அந்த புனிதமான ரமலான் மாதத்திலேதான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவுடைய அருள் மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. விரும்புகின்றவர்கள் நனைந்து கொள்ளலாம், விரும்புகின்றவர்கள் தங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக் கொள்ளலாம். அவனுடைய அருளை எப்படியெல்லாம் நாங்கள் பயன்படுத்த முடியுமோ அந்த வகையிலே அந்த அருள் மழையில் நாங்கள் நனைந்து கொள்ள முடியும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இந்த ரமலான் மாதத்திலே இரண்டாவது பகுதி பாவ மன்னிப்புக்கு என்றே அடியார்களுடைய குற்றங்களை மன்னிப்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பகுதியை ஒதுக்கி இருக்கின்றான். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா எவ்வளவு கருணை உள்ளவன் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நாங்கள் தவறு செய்கின்ற இயல்புடையவர்கள், தவறு செய்வோம் என்று கருதி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று தினமும் எங்களை பார்த்து கட்டளையிட்டுக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் பாவ மன்னிப்பு கோரிவிட்டால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுவேன் என்று வாக்களிக்கின்றான். அது மாத்திரமல்லாமல் அவ்வாறு பாவ மன்னிப்பு கோருகின்ற மக்களை தான் நேசிப்பதாகவும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி வைத்திருக்கின்றான். அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் நாங்கள் தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றார், சொல்லிக்காட்ட முடியாத வகையிலே ஆனந்தம் அடைகின்றான் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார். ஒரு மனிதர் எங்களுக்கு தவறு செய்துவிட்டால் அந்த தவறு உடையத்திலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ளுகின்றோம், அந்த மனிதன் எங்களிடத்திலே மன்னிப்பு கோரி அதை நாங்கள் மன்னித்து விட்டால் கூட மறந்துவிட மாட்டோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அவனுடைய விரோதம் பகைமை புதுப்பிக்கப்படுகின்ற போது அந்த குற்றத்தை நாங்கள் சொல்லி காட்டுவோம். அந்த குற்றத்தை சொல்லிக்காட்டி அந்த மனிதனை அவமானப்படுத்துவோம். அந்த குற்றத்தை பகிரங்கப்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே கேவலப்படுத்த விரும்புவோம். மரணிக்கின்ற வரை அந்த மனிதனுடைய குற்றத்தை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். அவருடைய மரணத்திற்கு பின்னால் கூட சொல்லிக்காட்டுகின்ற மக்களும் நமது சமூகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். அவனுடைய தலைமுறை தலைமுறையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களும் நமது சமூகத்தில் இருக்கின்றார். இதுதான் மனித இயல்பு. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா எங்களை படைத்தாலும் எங்களை படைத்தாலும் என்று அந்த கிருபையுள்ள ரஹ்மான் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறுக்காக வாண்டி மனம் வருத்தி விட்டால் போதும், கவலைப்பட்டு விட்டால் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அந்த குற்றம் எவ்வளவு கொடியதாக வானம் பூமி அனைத்தையும் நிகழ்த்து கொடுக்கின்ற மிக கொடூரமான குற்றமாக இருந்தாலும் எங்களுடைய உள்ளத்திலே அந்த குற்ற விடயத்திலே நாங்கள் கொள்ளுகின்ற கவலையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்க்கின்றார். எங்களுடைய உள்ளத்திலே எடுத்துக் கொள்ளுகின்ற உறுதியை நோக்குகின்றார். எங்களுடைய உள்ளத்திலே இப்படியான ஒரு குற்றத்தை நாம் செய்ய போனாது என்று உறுதி கொள்ளுகின்ற போது அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா நியமத்துக்கு மேல் நியமத்தை செய்து கொண்டிருக்கின்ற நமது ரப்பு தஆலாவுக்கு இப்படி ஒரு தவறு செய்து விட்டோமே என்கின்ற ஏக்கம், என்கின்ற கவலை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற போது, அது கண்ணீராக வெளிப்படுகின்ற போது அந்த வல்ல ரஹ்மான் அந்த குற்றம் மலை போல் குவித்திருந்தாலும் கடல் நுரையளவு போல் இருந்தாலும் வானம் பூமியை மிகைத்திருந்தாலும் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா
அதனை மன்னித்து விடுகின்றார், அதை அழித்து விடுகின்றார். அது மாத்திரமல்லாமல் தௌபா செய்கின்ற போது யாருமே சாட்சியாக அமையாமல், நாங்கள் ஒரு இடத்திலே தவறு செய்தோமே ஆனால் எங்களுடைய அங்கங்கள் எங்களுக்கு எதிராக மறுமையிலே சாட்சி சொல்லும், நாங்கள் எந்த இடத்திலே குற்றம் புரிந்தோமோ அந்த இடம் சாட்சி சொல்லும். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா படைப்புகளையே சாட்சியாக வைத்திருக்கின்றார். மலக்குகள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவார்கள், ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாங்கள் தௌபா செய்கின்ற போது இவை அனைத்துக்குமே மறுமையை கொடுத்து விடுகின்றார். யாருமே மறுமை நாளையிலே வந்து சாட்சி சொல்ல முடியாத நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய கருணை எப்படி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். நாங்கள் தான் நன்றி கட்டவர்களாக சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களுக்கு பேருபகாரத்திற்கு மேல் பேருபகாரம் செய்து கொண்டே இருக்கின்றார், ரஹ்மத்துக்கு மேல் ரஹ்மத்து செய்வேன் என்று கூறுகின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்கள் தூய முறையிலே தௌபா செய்கின்ற போது தூய முறையிலே செய்து கொள்ளுங்கள், இனிமேல் தவறு செய்வதில்லை என்கின்ற முழுமையான உறுதி உங்களிடத்திலே இருக்க வேண்டும். குற்றத்தை நினைத்து உள்ளம் அழ வேண்டும், கண்கள் கண்ணீரை வடிக்க வேண்டும். அது உண்மையான தௌபாவாக, கலப்பற்ற தௌபாவாக, தூய தௌபாவாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த தௌபாவை ஏற்று அந்த மனிதனையும் நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முதத்தஹிரீன், தௌபா செய்கின்ற மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேசிப்பதாக தன்னுடைய திருமறையிலே வாக்களிக்கின்றார். நாங்கள் எங்களுக்கு ஒரு மனிதன் அநியாயம் செய்துவிட்டால், குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதனை நேசிப்போமா? அந்த குற்றத்தை மறப்போமா? உள்ளத்திலே வைத்துக் கொண்டே இருப்போம், எந்த சந்தர்ப்பத்திலே பழி தீர்த்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டே இருப்போம். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது எப்படியெல்லாம் அவரை கேவலப்படுத்த வேண்டுமோ அப்படி கேவலப்படுத்தி வேண்டும். அப்படியே மன்னித்து விட்டாலும் அந்த மனிதனை பார்க்கின்ற போது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான வெறுப்பு தோன்றும். மன்னித்து விட்டாலும், அவனை கேவலப்படுத்தாவிட்டாலும் அவனை பார்க்கின்ற போது வெறுப்பு தோன்றும். இது மனித இயல்பாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுக்கு என்ன தானா, நாங்கள் தௌபா செய்து விட்டால் அவன் எங்களை நேசிக்கின்றான், எங்கள் மீது அன்பு கொள்ளுகின்றான், ஆனந்தம் அடைகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொன்னார். பாலைவனத்திலே செல்கின்ற மனிதன் தன்னுடைய வாகனத்தை தவறு வருகின்ற போது அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற கவலை, கவலையினால் இந்த பாலைவனத்திலேயே நாம் செத்து மடிவதுதான் என்கின்ற உறுதியோடு கவலையோடு அயர்ந்து உறங்குகின்ற வேளையிலே அவருடைய வாகனம் வந்து விடுகின்றது. விழித்து பார்க்கின்றான், வாகனம் நிற்கின்றது. அந்த மனிதனுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட புலமாங்கிடம் ஏற்படும் அந்த மகிழ்ச்சியை, அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாமல் அவனுடைய வார்த்தைகளே தவறிவிடுகின்றது. அல்லாஹ்வை பார்த்து சொல்லுகின்றான், என்னுடைய இரட்சகனே, நீதான் என்னுடைய அடிமை, நான் தான் உன்னுடைய ரப்பு, உன்னுடைய எஜமான் என்று சொல்லிவிடுவான். மட்டில்லாத மகிழ்ச்சியின் காரணமாக வார்த்தைகள் தவறிவிடுகின்றன. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த மகிழ்ச்சிக்கு உதாரணம் சொல்லுகின்றார். இந்த மனிதனுடைய உள்ளத்திலே மட்டில்லாத ஆனந்தம் ஏற்பட்ட காரணத்தினால் வாயினால் என்ன வார்த்தை செல்கின்றது என்பதை கூட அவனால் உணர முடியாமல் இருக்கின்றது, அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. அதே போன்றுதான் ஒரு அடியான் தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றான். மகிழ்ச்சி அடைகின்றான் என்றால் எல்லை கடந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அருள் பாலிக்கின்றார், எங்களை நேசிக்கின்றான்.
அந்த சௌமாவின் அடிப்படையிலே நாங்கள் இருந்து கொள்ளுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நேசம் இருந்து கொண்டே இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார், நான்கு விடயங்களை சுட்டி காட்டினார். சமூகத்திலே ஒரு மனிதன் நல்லுபகாரம் செய்கின்றான், மக்களுக்கு சேவை ஆற்றுகின்றான், எல்லோருக்கும் உபகாரம் செய்கின்றான், நல்ல அமல்கள் புரிந்து வருகின்றான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும். அது அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் உள்ளது. சமூகத்திற்கு சேவை செய்கின்ற போது அல்லது சமூக மக்களுக்கு உபகாரம் செய்கின்ற போது நல்ல அமல்களை அந்த மனிதன் அதிகம் செய்கின்ற போது அந்த மனிதனுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அவனுடைய சேவைகளை பொறாமை கொள்ளக்கூடாது, அவனுடைய சேவைகளுக்கு உபகாரங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. மேலும் மேலும் உபகாரம் செய்ய வேண்டும், சேவையாற்ற வேண்டும் என்பதற்கு நாங்கள் அந்த மனிதரை ஊக்குவிக்கின்ற வகையிலே நடந்து கொள்ள வேண்டும். அது அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை உரிமை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்றுதான் ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்கிறான், ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான், சமூகத்திலே தவறு செய்கின்றான் என்றால் அந்த மனிதனை விமர்சித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அது அவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு அல்ல. அவனுடைய பாவங்களை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லி காட்டி அவனை கேவலப்படுத்தி விமர்சனம் செய்து கொண்டிருப்பது ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்ல. பாவம் செய்கின்ற அந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அவனுடைய குற்றத்திற்காக வேண்டி நாம் பாவ மன்னிப்பு கோருகின்றோம் என்றால் அந்த மனிதன் அதை அறிகின்ற போது அவன் மனம் திருத்தி வாழ்ந்துவிடலாம். நாம் எவ்வளவு தவறு செய்கின்றோம், நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவதில்லை, ஆனால் நமக்காக வேண்டி நம்முடைய சகோதரன் பாவ மன்னிப்பு கோருகின்றானே, நம் மீது பரிதாபப்படுகின்றானே என்று கருதி அந்த மனிதன் மனம் திருந்தி வாழ்ந்துவிடலாம். ஆகவே ஒரு குற்றவாளியை நாம் காண்கின்ற போது அவனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி மனம் திருந்தி வாழ்வதற்காக வேண்டி நேரான வழியை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அவனுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது ஒரு குற்றவாளிக்கு நாங்கள் செய்கின்ற கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் ஒரு சமூகத்தை நிர்வாகம் செய்தவர், ஒரு சமூகத்தை ஆட்சி செய்தவர், அவர் சமூகத்திற்கு சேவையாற்றி வந்தவர், சமூகத்திற்காக வேண்டி சமூக உரிமைகளுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர். அவ்வாறு ஒருவர் சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவராக சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய சமூக தலைவராக இருப்பாரே ஆனால் அவர் நீதியாக நேர்மையாக மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு சேர வேண்டிய ஹக்குகளை உரிய முறையிலே சேர்க்க வேண்டும், அப்படிப்பட்ட உள்ளத்தை அவருக்கு கூறியாமா என்று அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போல ஒரு மனிதன் சௌமா செய்வானேயானால் ஒரு குற்றவாளி, ஒரு பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் மனம் திருந்தி பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டார், இனிமேல் நான் இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தி ஆடைகளை தூய்மைப்படுத்தி பள்ளி வாசலிலே வந்து அல்லாஹ்விடத்திலே அழகு புலம்புகின்றார். அந்த மனிதனுடைய விடயத்திலே நாங்கள் அன்பு காட்ட வேண்டும், நேசம் காட்ட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சமூகத்திலே தௌபா செய்கின்ற மக்களை தன்னுடைய குற்றங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்புவித்து அழுது புலம்புகின்ற மக்களை நீங்கள் பார்த்தால், தன்னுடைய குற்றங்களுக்காக வேண்டி கண்ணீர் சிந்துகின்ற மக்களை, கவலைப்படுகின்ற மக்களை நீங்கள் பார்த்தால் அந்த மக்களை நேசிக்க வேண்டும். அவர்களுடைய பழைய குற்றங்களை எல்லாம் நினைத்து கொடும் பாவி பள்ளிக்கு வந்துவிட்டால் பள்ளி வாசலும் அசுத்தமாக போகின்றது என்கின்ற வார்த்தைகளை சொல்லி மீண்டும் அந்த மனிதனை பழைய நிலைக்கு அனுப்பிவிடக்கூடாது.
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உள்ளத்திலே மாற்றத்தை கொடுத்து விட்டான், அவனுடைய வாழ்விலே திருப்பத்தை கொடுத்து விட்டான் என்று அந்த மனிதனை அரவணைக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அவன் மீது நேசம் வைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாங்கள் உண்மையான முறையிலே தௌபத்து நஸூஹா என்று சொல்லப்படக்கூடிய தூய தௌமாவை மேற்கொள்ளுகின்ற போது இப்படியான சிறப்புகள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்து விடுகின்றது. இந்த சிறப்புகள் அனைத்துமே இந்த ரமலான் மாதத்தில் மாத்திரமல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எப்பொழுதுமே இந்த சிறப்பை அல்லாஹ் தௌபா செய்கின்ற மக்களுக்கு வைத்திருக்கின்றார். ரமலான் மாதத்திலே தௌபா செய்தால் அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய அருள் பார்வை எவ்வளவு இருக்கும், எவ்வளவு அதிகமாக பெருகும் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் செய்கின்ற தௌபா உண்மையான தௌபாவாக இருக்க வேண்டும். அந்த தௌபாவினால் எங்களுடைய வாழ்விலே திருப்பம் ஏற்பட வேண்டும், நாங்கள் ஒரு சாலிஹான மனிதனாக மாற வேண்டும். அந்த தௌபாவுக்கு பிறகு அப்படி தௌபா செய்யவில்லை என்றிருந்தால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது, அந்த தௌபாவின் மூலம் எங்களுடைய வாழ்விலே திருப்பம் ஏற்படப் போவதுமில்லை. ஆகவே தௌபா செய்வதற்கு மிகவும் பிரதானமான இந்த நிபந்தனைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டு தௌபா செய்ய வேண்டும். அதே போன்றுதான் இன்னும் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நாங்கள் தவறடைத்திருப்போமே ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளிலே தவறடைத்திருப்போமே ஆனால் அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை பங்குகளை நிறைவேற்ற வேண்டும். அதுவரை அந்த உடையத்திலே எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். உதாரணமாக தொழுகையை தவறவிடுகின்றோம், ஆனால் அவற்றை மீட்சி தொழுகின்ற உறுதி எங்களுடைய உள்ளத்திலே இல்லை, மீட்சி தொழுவதும் இல்லை என்றால் தொழுகை விடயத்திலே என்னுடைய தௌபாவை அல்லாஹ்வுக்கான ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது அல்லாஹ்வு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமை, அதை நாங்கள் நிறைவேற்றுகின்ற போதுதான் அது எங்களை விட்டு நீங்கும். ஜகாத்தை ஒருவர் கொடுக்க தவறினால் ஜகாத்தை கொடுக்க தவறிவிட்டேன், பொருளாதாரம் நிறைவாக இருக்கின்றது, ஆனால் அந்த மனிதன் ஜகாத்தை நிறைவேற்றவில்லை, எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தாலும் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா? இதே போன்றுதான் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு எல்லாமே அல்லாஹ்வு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவற்றை நிறைவேற்றாமல் எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தொழவில்லை என்றிருந்தால் அதை கலா செய்ய தேவையில்லை என்று ஒரு சமூகம், ஒரு வருடம் ஜகாத் கொடுத்தால் போதும் என்று இன்னும் ஒரு சமூகம், எமது சமூகத்திற்குள்ளேயே நரகத்திற்கான வழியை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மக்களுடைய கடன்களை நிறைவேற்றுவதை அவசியமில்லை என சொல்லிக் கொண்டிருக்கின்றது, இது நரகத்திற்கான வழி. ஒரு வருடம் ஜகாத் கொடுத்தால் போதும் யார் சொல்லி இருக்கின்றார்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறியிருக்கின்றான், ஒரு வருடம் கொடுத்தால் போதும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடம் கொடுத்தால் போதும் என்று சொல்லியிருக்கின்றார்களா? அல்லது சொந்த வருடம் உங்கள் நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள், ஆகவே இந்த வருடம் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை என்று யாரையாவது தவிர்த்திருக்கின்றார்களா? இது நரகத்திற்கான வழி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களா, அல்லாஹ்வுடைய கடமையாகிய தொழுகையை நிறைவேற்ற தவறிவிட்டால் அதை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே சொல்லி இருக்கின்றார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறி போன சுன்னத்தான தொழுகையை கூட கலா செய்திருக்கின்றார்கள். தள்ளான தொழுகை எத்தனையோ சந்தர்ப்பத்திலே நிறைவேற்றி இருக்கின்றார்கள். கலா தொழுகையை கண்டிப்பாக தொழ வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கின்றார்களே தவிர எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ தவறி போன தொழுகையை
மூட்டிக் கொள்ளாமல் இல்லை, மூட்டிக் கொள்வது மூட்டிக் கொள்ளவில்லை அல்லது மூட்டிக் கொள்ள தேவையில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே சொல்லியிருக்கின்றார்கள், சஹாபாக்கள் எங்கே நடந்து காட்டியிருக்கின்றார்கள், நரகத்திற்கான வழி என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாத வகையிலே தௌபா செய்வதற்கான பாதை இவர்கள் காட்டுகின்ற பாதை. ஆனால் எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஒரு கடன்காரனுடைய கடனை அடைத்துத்தான் ஆக வேண்டும். கடனை அடைக்காமல் யாமா நான் இவனுக்கு கடன் கொடுக்க வேண்டும், அந்த தவறை மன்னிப்பாயாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அடியான் ஏற்றுக்கொள்ளாதவரை, அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அப்படித்தான். ஹஜ் செய்வதற்கு எனக்கு எல்லா வகையான வசதியும் இருக்கின்றது யாமா, ஆனால் செய்வதற்கு மனமில்லை, இந்த பாவத்தை மன்னித்திருவாயாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்றுக்கொள்வானா? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே தொழுகையை தவறவிட்டவர்கள் தொழுதானாக வேண்டும். தொழுகின்ற உறுதியோடு தொழுது வருகின்றார். அப்போது யாவா நான் தவறிவிட்டேன், என்னுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன், என்னால் முடிந்தவரை அதை செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா எங்கள் மீது கருணை காட்டுவார். எனவே அன்பான சகோதரர்களே, கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஜகாத்தை கொடுக்காமல் ஒவ்வொரு வருடமும் ஜகாத் கொடுப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே தௌபா மட்டும் செய்வார், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? எதற்காக வேண்டி பொருளாதாரத்தை வழங்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அல்லே தௌபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எங்களுடைய புத்திக்கு புலப்படாத விடயம். எனவே அன்பான சகோதரர்களே, ஜகாத்தை நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா என்ன நோக்கத்திலே கடமையாக்கி இருக்கின்றான், எப்படி அதனை விதியாக்கி இருக்கின்றான், ஜகாத்தை நிறைவேற்றுகின்ற போது அது ஜகாத்தாக எப்போது நிறைவேறும், அதற்கான நிபந்தனைகள் என்ன, பரலுகள் என்ன என்பதையெல்லாம் நன்றாக சிந்தித்து பார்த்து முறையாக நிறைவேற்ற வேண்டும். தொழுகைக்கு பரலுகள், ஷர்த்துகள், முகூர்த்தி நாட்டுகள் எல்லாமே இருக்கின்றன. எதையுமே அறியவில்லை, எதையுமே பாடவில்லை, தொழுகை நிறைவேற்றப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதே போன்றுதான் ஜகாத். ஜகாத் கொடுக்கின்றவர்கள் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து முறையாக கணக்கு பார்க்க வேண்டும். 2.5% ஒரு வருடத்திலே 10 கோடி ரூபாய் இருக்குமானால் 25 லட்சம் ரூபாய் ஜகாத் கொடுக்கே ஆக வேண்டும். 10 கோடி ரூபாயை சம்பாதித்தவர் 25 லட்சத்தை கற்பனை செய்து பார்த்தால் அவருடைய உள்ளத்திலே பலவிதமான பதட்டங்கள் ஏற்படும். இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து 25 லட்சத்தை இழப்பதா என்கின்ற ஹாரூனுடைய சிந்தனை ஏற்பட்டுவிடும், காரூனுடைய சிந்தனை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா நாடினால் 10 நிமிடத்திற்குள் அந்த 10 கோடியையும் அழித்து விடுவான் என்பதை இவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே நியத் செய்து ஜகாத் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்துக்கான அந்த ஏழை வரியை பிரிக்கின்ற போது இது என்னுடைய பொருளாதாரத்திற்கான ஜகாத், அந்த ஜகாத்தை நிறைவேற்றுகின்றேன் என்று நியத் செய்து கொள்ள வேண்டும். அல்லது ஏழைகளுக்கு கொடுக்கின்ற போது நியத் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஜகாத்துக்கு தகுதியுள்ளவர், தகுதியுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யார் தகுதி பெற்றவர்கள்? 8 கூட்டத்தினர் இருக்கின்றார்கள். எங்களுடைய ஊரை பொறுத்த மட்டிலே பொதுவாக பல கூட்டத்தார்கள் இப்போது இல்லாமல் இருக்கின்றார்கள். ஜகாத்தை வசூலித்து கணக்கு பார்த்து அதனுடைய வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஆமில்கள் யாரும் நியமிப்பதில்லை. அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்கின்றவர்கள் இல்லை, உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகள் இல்லை, பிரயாணிகள் கூட மிக குறைவாகவே இருக்கின்றார். ஜகாத்தை பெற வேண்டும் என்கின்ற நோக்கிலே அல்லது
பிரயாணத்தை ஆரம்பிக்கின்ற போது அல்லது எங்களுடைய ஊரை தாண்டி செல்லுகின்றவர்கள் ஜகாத்புற தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களை கருத்தில் கொண்டு ஜகாத் கொடுப்பது மிக குறைவாக இருக்கின்றது. எந்த கூட்டங்கள் இல்லையோ அந்த கூட்டங்களை தவிர்த்து ஏனைய கூட்டத்தினர் எல்லோருக்குமே நாங்கள் ஜகாத் கொடுக்கப்படும். இது திருவந்தர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாகும். நாலு பிரிவினர் எமது சமூகத்திலே இருக்கின்றார்கள் என்றால் அந்த நான்கு சமூகத்தாருக்கும் எங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து எடுக்கின்ற ஜகாத்தை சமனாக பிரிக்கப்படும். ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் ஜகாத் விதியாகின்றது என்றால் நாலு கூட்டத்தினருக்கும் 2.5 லட்சம் விகிதம் பிரித்தாகவும் சமனாக பிரிக்கப்படும். அதே போன்று நாலு கூட்டத்தினரிடத்திலே எத்தனை ஒவ்வொரு கூட்டத்திலும் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை சரியாக கணக்கு பார்த்து அவர்கள் எல்லோருக்கும் கொடுக்க முடியும் என்றால் அவர்கள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அது ஒரு சுண்ணத்தான வழிபாடு. அப்படி அவர்களை எல்லாம் கணக்கெடுக்க முடியாது, சிரமமாக இருக்கின்றது, ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் குறைந்தபட்சம் நாங்கள் 3 பேருக்காவது ஒரு கூட்டத்தில் 3 பேருக்காவது கொடுக்கப்படும். பகீரை எடுத்துக்கொள்வோம், முக்கீனை எடுத்துக்கொள்வோம், புதிய முஸ்லிம்கள் கடனாளிகள் இவர்களை எடுத்துக்கொள்வோமே ஆனால் குறைந்தது அவர்களில் 3 பேருக்காவது கொடுக்க வேண்டும். இது ஜகாத் பெற தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்கின்ற நிபந்தனைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, எத்தனை கூட்டத்தினர் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சரியாக கணக்கு பார்த்து 4 கூட்டம் அல்லது 5 கூட்டம் இருக்கின்றதென்றால் எங்களுடைய ஜகாத்தை 5 அல்லது 4 பிரித்துவிட வேண்டும், சமனாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஜகாத்தை பெறுகின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், கணக்கெடுக்க முடியாது என்ற நிலை தோன்றுகின்ற போது ஒவ்வொரு கூட்டத்திலும் குறைந்தது 3 பேருக்காவது கொடுக்கப்படும். அப்படி நாங்கள் கொடுக்கின்ற போதுதான் எங்களுடைய ஜகாத் முறையாக நிறைவேற்றப்படுகின்றது என்று பொருள். இதனால் தான் இந்த விடயத்தை செல்வந்தர்கள் சரியாக செய்ய மாட்டார்கள் என்பதற்காகத்தான் வைத்து ஜகாத் என்கின்ற ஜகாத் திடீர் நிறுவப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஜகாத் நிதியம் நிறுவப்பட்டு ஏழைகளை இனம் கண்டு ஜகாத் புற தகுதியுடையோரை இனம் கண்டு அதற்கென்று ஆமில்கள் நியமிக்கப்படுவார்கள், அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. அந்த ஜகாத்தை கணக்கு பார்த்து வசூலித்து என்ன வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்கின்ற ஆமில்களுக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இதை முறையாக நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். தனிநபர்களாக இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் இதை சரியாக நிறைவேற்ற மாட்டார்கள் என்பதற்காக அவர்களுடைய சிரமத்தை குறைப்பதற்காக பைத்து ஜகாத் நிறுவப்பட்டது. எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் விரும்பினால் நாங்களும் முறையாக கணக்கு பார்த்து கொடுக்க முடியும், ஆனால் ஜகாத் நிதியத்திற்கும் கொடுக்க முடியும். 2 வகையிலும் என்னுடைய ஜகாத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் எப்படி நிறைவேற்றினாலும் ஜகாத்துற தகுதியுடையோருக்கு சேர வேண்டியவர்களுக்கு அது சரியாக போய் சேர வேண்டும், எந்த விதமான கால தாமதமும் ஏற்படக்கூடாது. ஜகாத்தினுடைய ஜகாத் வாஜிபாக ஆகிவிட்டால் ஒருவரிடத்திலே போதிய செல்வம் இருக்கின்றது, ஜகாத்தினுடைய நிசாம் அளவீட்டுத் தொகை அவரிடத்திலே அவருடைய உரிமையிலே இருந்து 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டது, 85 கிராம் ஜகாத்தினுடைய நிசாம் பணமாக தங்கமாக இருக்குமானால் 85 கிராம் சுத்தமான தங்கத்திற்கு நாங்கள் கணக்கு பார்க்க வேண்டும். ஒரு உத்தேசமாக 5.5 அல்லது 6 லட்சம் ரூபாய் அதனுடைய பெறுமதி என்று வைத்துக் கொண்டால் அந்த 5.5 அல்லது 6 லட்சம் அவருடைய உரிமைக்கு வந்து 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டது. 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டால்
அவர் ஜகாத் கொடுத்தியாக வேண்டும். தாமதப்படுத்த கூடாது. தாமதப்படுத்துவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. ஜகாத்புற தகுதியுடையவர்கள் வெளியூர் சென்றிருக்கின்றார்கள், இன்னும் வரவில்லை, அல்லது ஏதாவது ஒரு நலன் கருதி அது பிற்படுத்தப்படுகின்றது, அல்லது இருப்பவர்களை கூட மிக கடுமையான தேவை உள்ளவர்கள் வெளியூர் சென்றிருக்கின்றார்கள், அவர்கள் நிச்சயமாக வருவார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சில நலன்கள் கருதி தாமதப்படுத்தலாமே தவிர, அல்லது சமூகத்திலே ஒவ்வொரு கூட்டத்திலும் உள்ளவர்கள் அவர்களில் அதிக தேவை உள்ளவர்கள் யார் என்று இனம் காண்பதற்கு கால அவகாசம் தேவைப்படுகின்றது, அதற்காக தாமதிக்கலாம். ஆனால் ஜகாத்தை, இந்த வருடம் விதியான ஜகாத்தை உரிய காரணமின்றி தாமதப்படுத்துவாரேயானால் அந்த சமயத்திலே அந்த போரை அவர் அழித்தாலும் அழிந்து போனாலும் அவர் பொறுப்புதாரியாக ஆகிவிடும். ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லா விடயங்களும் சாதகமாக அமைந்திருக்கின்றது. அப்படி இருக்கும் அவர் ஜகாத்தை நிறைவேற்றாது தாமதப்படுத்துவாரே ஆனால் அதற்கு பின்னால் அந்த பொருளை அவரிடத்திலே ஜகாத் விதியான அந்த பொருளை அவர் அழித்து விட்டாலும் அழித்து போனாலும் அவர் எப்படியாவது அந்த ஜகாத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அவருடைய பொறுப்பில் அது இருந்து கொண்டே இருக்கும். எனவே ஜகாத்தை நாங்கள் தாமதப்படுத்துவதோ மீறப்படுத்தி வைப்பதோ எந்த வகையிலும் ஷரியத் அனுமதிக்காத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் ரமலானுடைய காலத்திலே ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விதமான மக்களுடைய கணிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலானிலேதான் ஜகாத் நிறைவேற்ற வேண்டும் என்று. ரமலானிலே நிறைவேற்றக்கூடிய வடமை ஏன் வந்தது என்றால் ரமலானுடைய காலத்திலே மக்கள் அதிகமாக வருகை தருவார் தான தர்மங்களை பெறுவதற்காக. அதனால் ஜகாத்தை இந்த ரமலான் மாதத்திலே கொடுத்தால் இலகுவாக இருக்கும் என்று செல்வந்தர்களாக உருவாக்கிக் கொண்ட ஒரு வழிமுறைதானே தவிர ஷரியத் அப்படி ஒரு விதியை எங்களுக்கு சொல்லவில்லை. எப்பொழுது எங்களுடைய நிசாம் அளவீட்டு தொகை எங்களுடைய உரிமைக்கு வந்து ஒரு வருடம் பூர்த்தியாகின்றதோ அது எந்த மாதமாக இருந்தாலும் சரி அந்த மாதத்திலே கொடுக்கே ஆக வேண்டும். அந்த மாதத்தில் கொடுக்காமல் பிற்படுத்துவோமேயானால் பிற்படுத்துவது ஹராம், ஒரு ஹராத்தை செய்த குற்றவாளியாக ஆகிவிடுவோம். பத்து தவறு எங்களுடைய பொருள் அழிந்து போனால், நாங்கள் நஷ்டமடைந்து போனால் என்னுடைய பொறுப்பிலிருந்து அந்த ஜகாத் நீங்கார். எனவே அன்பான சகோதரர்களே, ஜகாத்துடைய அளவீட்டுத் தொகை அதற்கான பொறுமை எங்களிடத்திலே எப்போது வருகின்றது என்பதிலே நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். 5.5 லட்சம் அல்லது 6 லட்சம் எங்களுடைய உரிமைக்கு வந்துவிட்டால் வந்ததில் இருந்து ஒரு வருடத்தை நாங்கள் சரியாக கணக்கு பார்க்க வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியானதும் ஜகாத்தை கொடுத்துவிட வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியாகவில்லை, இன்னும் சொற்ப நாட்கள் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டாலும் ஜகாத்தை நிறைவேற்றலாம். எங்களுடைய தங்கம் பணம் போன்றவற்றிலே நிசாபு வந்துவிட்டது, ஆனால் இன்னும் வருடம் பூர்த்தியாகவில்லை, கொஞ்ச காலம் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் அந்த சந்தர்ப்பத்திலே ஜகாத்தை நிறைவேற்ற முடியும். உதாரணமாக நிசாப் எங்களிடத்திலே வந்து 11 மாதங்கள் தான் ஆகின்றது. இந்த 12வது மாதத்திலே கொடுத்தால் பொருத்தமாக இருக்கின்றது, அல்லது இப்போது கொடுத்தால்தான் ஊர் மக்களுக்கு கொடுக்க முடியும், இப்படியான சில அவசியங்கள் ஏற்படுகின்ற போது அதை வருடம் பூர்த்தியாகுவதற்கு முன்னாலேயே கொடுக்க முடியும். அதை ஷரியத் எங்களுக்கு அனுமதிக்கின்றது. ஆனால் 2 வருடத்தினுடைய ஜகாத்தை முன்கூட்டியே கொடுக்க முடியாது. வியாபார சரக்காக இருந்தால், நாங்கள் வியாபாரிகள், வியாபாரம் செய்கின்ற போது வியாபார பொருட்களுக்கெல்லாம் சேர்த்து வருடம் பூர்த்தியாகின்ற போது கணக்கு பார்க்க வேண்டும். அந்த சமயத்திலே எங்களுடைய நிசாபு அளவீட்டு தொகை வரவில்லை, இன்னும் 1 லட்சமோ அல்லது 50,000 ரூபாயே வந்தால் நிசாபு வந்துவிடும். நிசாபும் வரவில்லை, வருடம்
அளவு பூர்த்தியாகவில்லை என்றிருந்தால் கூட வியாபார சரக்கிலே ஒரு சலுகை இருக்கின்றது. இந்த இரண்டும் அடைவதற்கு நாட்கள் இருந்தாலும் வியாபார சரக்கிலே ஜகாத்தை கொடுக்கலாம். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போது அது வந்து சிரமமாக அமையும். ஆகவே வருடம் பூர்த்தியானதற்கு பிறகு கொடுப்பதே நமக்கு சிறந்த முறையாக இருக்கின்றது. ஏனென்றால் ஜகாத்தை நாங்கள் முன்கூட்டியே கொடுத்து விட்டோமே ஆனால் ஜகாத் கொடுத்தவர் கொடுப்பதற்கு தகுதியாகவும் ஜகாத்தை பெற்றவர் ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியாகவும் வருடம் பூர்த்தியாகின்றவரை இருக்க வேண்டும். இது நிபந்தனை. இந்த நிபந்தனையை நாங்கள் எப்படி கருத்தில் கொள்வது, எப்படி கவனிப்பது, ஜகாத்தை புற தகுதியானவர் புற தகுதியாகவே இருக்கின்றார் என்று எப்படி நாங்கள் ஆராய்வது? ஆகவே வருடம் பூர்த்தியான பிறகு கொடுப்பதே சிறந்த முறையாக இருக்கின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, ரமலானில் தான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. எப்பொழுது எங்களுக்கு ஜகாத் விதியாகின்றதோ அந்த மாதத்திலேயே நாங்கள் கொடுத்து விட வேண்டும். அதே போன்று இன்னும் சில விடயங்களை செல்வந்தர்கள் சொல்லுவார்கள். ரமலானுடைய காலத்திலே ஜகாத் தான் கொடுக்க முடியும், சதக்கா கொடுக்க முடியாது என்று சிலர் பேசுவார். இது தன்னுடைய செல்வத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான், செல்வத்தில் குறைவு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி சொல்லுகின்ற வார்த்தை. தர்மம் செய்வதற்கு நாள் நேரம் இருக்கின்றதா? யாருக்கும் செய்யலாம். ஜகாத்து தான் யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்கின்ற விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றது. சதக்காவிற்கு எந்த விதிமுறையும் இல்லை. காவிருக்கும் கொடுக்கலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், கேட்பவருக்கும் கொடுக்கலாம், கேட்காதவர்களுக்கும் கொடுக்கலாம், ரமலானிலும் கொடுக்கலாம், ரமலான் அல்லாத காலத்திலும் கொடுக்கலாம். கொடுக்க கூடாது என்கின்ற மனோநிலை உள்ளவர்கள் இப்படியெல்லாம் தர்க்கம் பேசுவார்கள். கேட்டு செல்லுகின்றவர்களிடத்திலே வாதம் புரிவார்கள். இது ஜகாத் கொடுக்கின்ற மாதம், சதக்கா கொடுக்கின்ற மாதம் அல்ல என்று கேட்டு வருவோரை திருப்பி அனுப்பி விடுவார். இப்படியெல்லாம் இஸ்லாத்திலே ஒரு விதிமுறை இல்லை. அதே போன்றுதான் ஜகாத்தை நிறைவேற்றுகின்ற போது ஜகாத் பெற தகுதியாக இருக்கக்கூடிய கூட்டத்தார் ஒரு குழுவினராக சேர்ந்து கொண்டு எங்களுக்குரிய ஜகாத்தை தாருங்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு கேட்க முடியாது. உதாரணமாக எமது சமூகத்திலே வட்டியில்லா கடன் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு நிதியம் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால், வட்டி இல்லாமலே ஏழைகளுக்கு கடன் கொடுக்கின்றவர்கள் அந்த அமைப்பினர் எங்களிடத்திலே கேட்கின்றார்கள், கடனாளிகளுக்குரிய பங்கை நாங்கள் கொடுக்கின்றோம் எங்களிடத்திலே தாருங்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அப்படி நாங்கள் அனுமதிப்போமேயானால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சங்கத்தை ஆரம்பித்து விடுவார்கள். புகராக்கள் சங்கம், மசாக்கின்கள் சங்கம், கடனாளிகள் சங்கம் என்று ஒவ்வொருவரும் சங்கத்தை ஆரம்பித்து விட்டு மிஸ்கினுக்குரிய பங்கை எங்களிடத்திலே தாருங்கள், பகீருக்குரிய பங்கை எங்களிடத்திலே தாருங்கள் என்று ஒவ்வொருவரும் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஜகாத் நிதியம் என்ற ஒன்று அவசியமே இல்லாமல் போய்விடும். இப்படி ஒரு நடைமுறை, இப்படி ஒரு வழமை இஸ்லாத்தில் இருந்ததே கிடையாது. ஆகவே பொருளுக்கு சொந்தக்காரர் கொடுப்பதாக இருந்தால் அவர் முறையாக கணக்கிட்டு கொடுக்கப்படும். அல்லது ஜகாத் நிதியமாக இருந்தால் அந்த ஜகாத் நிதியம் தான் சரியான முறையிலே ஜகாத்புற தகுதியுடையோரை இனம் கண்டு உரிய முறையிலே நிறைவேற்றப்படும். துண்டு துண்டுகளாக பிரிந்து பங்கு போட்டுக் கொள்ளுகின்ற வழமை இஸ்லாத்தில் இருந்ததே கிடையாது. இவற்றையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய ஜகாத்தை நிறைவேற்றுகின்ற போதுதான் ஜகாத் எங்களுடைய ஹக்கிலே நிறைவேற்றப்பட்டு அந்த விடயத்திலே நாங்கள் குற்றம் குறைகள் செய்திருந்தால் எங்களுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அன்பான சகோதரர்களே, புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தௌபா செய்கின்ற மக்களை பெரிதும் நேசிக்கின்றான், பெரிதும் உபகாரம் செய்கின்றான். அதே போன்று அவனுடைய ஹக்குகளை, அவனுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அவன் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று பணித்திருக்கின்றானோ
எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு படித்து தந்திருக்கின்றானோ அந்த முறை பிரகாரம் அவனுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவிடத்திலே அங்கீகாரம் பெறுகின்றது, அதனுடைய சம்பூர்ண நன்மையும் எங்களுக்கு கிடைக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே தௌபா செய்து மீண்டு அவனுடைய அன்பையும் அருகாமையையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், உன்னுடைய கடமைகளை முறையாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. ஒவ்வொரு கடமையையும் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று பணித்திருக்கின்றாயோ அவற்றை படித்து உணர்ந்து அதன் பிரகாரம் நிறைவேற்றக்கூடிய சாலிஹான மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. எங்களது சமூகத்திலே யாரெல்லாம் தௌபா செய்து இஸ்திக்பார் செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது நேசம் கொள்ளுகின்ற பாக்கியத்தை தருவாயா. எங்களது மத்தியிலே பரஸ்பரம் ஒற்றுமையோடும் விட்டு கொடுப்போடும் விரோதம் குரோதம் எதுவும் இல்லாமல் ஒற்றுமையோடும் அன்போடும் நடந்து கொள்கின்ற பாக்கியத்தை தந்தருவாயா. அமிதமான இந்த ரமலான் மாதத்திலே மகுதிரத்துடைய பத்திலே என்னுடைய சிறிய பெரிய கொடிய குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களை கரைசே தருவாயாக. இம்மையிலும் மறுமையிலும் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. உங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.